Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நாம வீடியோல பீட்ரூட் பொரியல் எப்படி சுவையா செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வ பத்த வச்சி கடாயை வச்சிரலாம். அடுத்து கொஞ்சமா எண்ணெயை ஊத்திக்கோங்க. அடுத்து இதல கொஞ்சமா கடுகு, கொஞ்சமா உளுத்தம் பருப்பு, கொஞ்சமா கடலை பருப்பு சேர்த்துட்டு அடுத்து வெங்காயம். வெங்காயம் வந்து நான் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நசுக்கன 10 பல் பூண்டை சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள். இந்த வெங்காயம் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இதில் காரத்துக்காக பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு பீட்ரூட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் 300 கிராம்ஸ் அளவுக்கு பீட்ரூட்டை இதில் சேர்த்துருக்கேன். 5-10 மினிட்ஸ் அளவுக்கு இந்த பீட்ரூட்டையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். இந்த பீட்ரூட் பொரியலை நாம் ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதம், சுடு சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பீட்ரூட் நல்லா வதங்கிட்ட பிறகு இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணியை சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இது 5-10 மினிட்ஸ்க்குள்ளே லோ ஃப்ளேமில் வச்சாவே சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ நாம் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இதில் சேர்க்கறதுக்காக நம்ம இப்போ மசாலாவையும் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. தாளிக்கிற கரண்டி இல்லைன்னா கடாயை எடுத்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 வரமிளகாய், 1/2 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த வேர்க்கடலையை நம்ம ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் மிக்சி ஜாரில் 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காயை சேர்த்துக்கோங்க. முதல்ல நீங்கள் தேங்காயை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலையை வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் ரெண்டுமே ஒன்றா சேர்த்து அரைச்சதுனால தேங்காய் வந்து நல்லா அறுபடலை. இந்த மசாலாவையும் நம்ம பீட்ரூட் பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸில் வந்து நல்லா வெந்துருச்சு. இதில் இந்த மசாலாவையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பீட்ரூட் பொரியல் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த பொரியலை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மசாலாவை சேர்க்கறதுனால. ஒன்ஸ் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்கு டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.